அண்மை செய்தி, ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதை தவிர்க்கவும் என்று திமுக தலைமை கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷாத், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் எலியசி. ஆண்டுதோறும் விழா காலங்களில், குறிப்பா பொங்கல் மற்றும் புத்தாண்டு நாட்களில் திமுகவுடைய உறுப்பினர்களும் திமுக உடைய மூத்த அமைச்சர்களும் குறிப்பாக நிர்வாகிகளும் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கம். ஆனா இந்த முறை குறிப்பாக யாரும் முதல்வரை சந்திக்க கூட வேண்டாம் என அண்ணா அறிவாலயத்தில் இருந்து தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். குறிப்பாக அது குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கழக தலைவரும் குறிப்பாக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க வருவதை அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட கழகத் தோழர்கள் கட்டாயம் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போதுதான் குறிப்பாக மிக்ஜாம் புயலிருந்து சென்னை மீண்டு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு தென் மாவட்டத்திற்கு வரலாறு காணாத மழை, அந்த மழை முடிந்து ஒவ்வொரு பகுதியில் மக்கள் மீண்டும் ஒரு காட்சியை பார்க்க முடியுது. இந்த நிலையில் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தால் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் என்பதே பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை திமுக உடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் யாரும் வர வேண்டாம் என முதல்வர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது அண்ணா அறிவாலயம் வாயிலாக பத்திரிகை நீங்கள் செய்தி நமக்கு அனுப்பியிருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது எளியரசி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதை தவிர்க்கவும் என திமுக தலைமை கழகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.